தமிழிலேயே உள்ள ஏதேனும் ஒரு ஒரு ஒளித்தொடரே ஆனாலும் சரி, அதற்கு வந்து இயல்பிலேயே ஒரு பொருள் குறிக்கின்ற தன்மை இருக்கணும். இது முதல் தகுதி. இதை மீறிய எதுவுமே வந்து ஒரு சொல்லாக முடியும். மக்களிடையே வந்து இது வந்து ஒரு பேச்சு மொழியாக, ஒரு புழங்கு மொழியாக மட்டும் நின்று கொண்டு கல்விக்கு மற்ற பயன்பாட்டுக்கு ஆங்கிலத்தை பயன்படுத்துவது போன்ற ஒரு தன்மைகள் அதிகரித்து நாம் வந்து இந்த ஒரு 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 பின்னடைவை நாம் சந்தித்திருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை. சீனத்தில் வந்து இது ஒரு கேள்வி எழவில்லை. ஏனென்றால் அது ஒரு பெரும் மொழி, ஒரு பெரும் மக்கள் திரளால் பேசப்படுகிறது. அங்க வந்து அது கேள்வியே இல்லை, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நாம் தான் வந்து இருமொழி கொள்கையராக, இருமொழி மனம் உடைய மனம் படைத்தவராக இருக்கிறோம். அதனாலதான் வந்து ஆங்கிலத்திற்கு முதலிடம் கொடுத்தோம். தமிழை வந்து வெறுமனே ஒரு பேச்சு மொழி, ஒரு வீட்டு பயன்பாட்டு மொழி என்கிற அளவில் வந்து காப்பிங்கிற சொல்லினுடைய பொருளே குழம்பு வடிவத்திலானது அப்படிங்கிறதான் பொருள். அதனாலதான் அது குழம்பி அப்படிங்கிறாங்க. குழம்பு போன்ற கொட்டையை வறுத்து நம்ம காய்ச்சி குடிக்கிறோம். அப்ப ஒரு எழுத்தாளர் வந்து காப்பின்னு எழுதும் பொழுது 25,000 தடவை தன் வாழ்க்கையில காப்பி காப்பின்னு எழுதிட்டு இருந்தா இந்த மொழிக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு தீங்கு. இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கு, அதை வந்து கோயமுத்தூர்னு சொல்லிக்குவாங்க. பேச்சு வழக்குல கோயம்புத்தூர் அப்படின்னு எழுத்துல எழுதுவாங்க. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா கோயம்பட்டூர் அப்படின்னு எழுதுறாங்க. அப்ப அதற்கு ஆனா அதனுடைய உண்மையான பெயர் வந்து கோவன் புத்தூர். ஆங்கிலத்தை வந்து முதன்மைப்படுத்தியும் தமிழை வந்து பின்தள்ளியும் செய்த செயல் தான் இந்த மாதிரி தமிழை வந்து தமிழ் தமிழ்னு எழுதுனது. திருவள்ளிக்கேணியை ட்ரிப்ளிகேன் எழுதுனது. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தமிழ் உலா நிகழ்ச்சியில் நம்மோடு யார் இணைந்திருக்கிறார், என்ன தலைப்பு குறித்து விவாதிக்க போறோம் என்பதை ஒரு சிறிய முன்னோட்ட காட்சியின் மூலம் பார்த்துவிட்டு நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். தமிழ் மொழியின் அழகே அது தனித்து இயங்க வல்லது என்பதுதான். அதனால்தான் தமிழை உயர்தனி செம்மொழி என்று நாம் அழைக்கிறோம். ஆம், எத்தனை துறைகளில் எத்தனை சொற்கள் முளைத்தாலும் அவற்றிற்கான தமிழ் சொற்களை நம்மால் சொல்ல முடியும், உருவாக்க முடியும் என்பதே தமிழின் சிறப்பு. தமிழ் கவிதைகள் உலகத்தில் நவீன கவிகளில் மிக முக்கியமான நபராக விளங்கி வருபவர்தான் கவிஞர் மகுடேஸ்வரன் அவர்கள். சமீபத்தில் இவர் கிளப் ஹவுஸ் என்ற சொல்லிற்கு சொல்லகம் என்ற பெயரை முன்மொழிந்திருந்தார். இந்த பதிவு இணைய உலகில் புதிய வாதத்தை உருவாக்கியது. ஆம், நிறுவன பெயர்களை தமிழ்படுத்துவது என்பது சரியான ஒன்றுதானா என்று விவாதங்கள் உருவாகின. இது சரி என்றால் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் என்று எல்லாவற்றிற்கும் தமிழ் சொற்களை உருவாக்குவது சரிதானா என்ற கேள்வி நம்முள் இயல்பாக எழுகிறது. நெகிழ்வுத்தன்மையோடு இயங்கும் மொழிகளுள் ஒன்றான தமிழ் இப்படிப்பட்ட சொற்களை தமிழாக்கம் செய்வதால் மேலும் வளரும் என்று சொல்வது ஏற்படுகிறதுதானா என்ற கேள்வியும் நமக்கு முன் விரிகிறது. அதே சமயம் நம்மால் முடிந்த அளவிற்கு பிறமொழி சொற்களின் பயன்பாட்டை தவிர்த்து இயன்ற அளவிற்கு நற்றமிழ் சொற்களை புழக்கத்தில் கொண்டு வருவது தவறொன்றுமில்லையே என்ற வாதமும் முன்வைக்கப்படுகிறது. இந்நிலையில் இப்படி தமிழ்படுத்துவது குறித்தான நமது சந்தேகங்களை கவிஞர் மகுடேஸ்வரன் அவர்களிடம் முன்வைத்தோம். ஆதன் தமிழின் தமிழ் உலா நிகழ்ச்சிக்கு அவர் அளித்த சிறப்பு நேர்காணல் இதோ. ஐயா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். ஆதன் தமிழ் நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் சந்திச்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன். அரசியல் பரபரப்புகள் ஒரு பக்கம் சென்று கொண்டிருந்தாலும் சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து தமிழ் சார்ந்த, மொழி சார்ந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய ஒரு புதிய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு நபராக இருந்துட்டு வரீங்க. அந்த அடிப்படையில் சமீபத்தில் நீங்கள் வந்து கிளப் ஹவுஸ் அப்படின்ற ஒரு ஒரு செயலிக்கு வந்து சொல்லகம் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து முன்மொழிந்திருந்தீங்க. நிறைய விவாதங்களை உருவாக்கி இருக்கிறது. அதுதான் இந்த நேர்காணலுடைய கருப்பொருள், மையப்பொருளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதற்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் டீப்பான விஷயங்களை பத்தி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில வினாக்களை நான் வந்து தொகுத்து வச்சிருக்கிறேன். அதுல இருந்து நான் துவங்கிடலாம்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படிங்கிறது தான் வந்து தொல்காப்பியத்தினுடைய நூறுப்பா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ தமிழ் மொழியில ஒரு சொல்லினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்ல வரீங்க? தமிழ் மொழியில் ஒரு சொல் என்பது வந்து ஒரே ஒரு எழுத்து ஒரு சொல்லாகும், மிக நீண்ட ஒரு சொல்லும் சொல்லாகும். இப்ப வந்து உத்தரகோசம் அங்கை அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கலாம், ஆ அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கலாம். ஆ என்பது பசுவை குறிக்கும். அப்போ ஓரெழுத்தும் ஒரு சொல்லாகும், ஒரு நீண்ட எழுத்துக்களுடைய தொடர்ச்சியும் ஒரு சொல்லாகும். தமிழில் வந்து சொற்களினுடைய நெகிழ்வுத்தன்மை வந்து அத்தகையது. இப்போ ஒரு சொல் என்பது எப்படி ஆகும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவான இலக்கணம் இருக்கு.
ஒரு சொல் என்பது ஒளி குறிப்பு, நாம் வாயால் வந்து எழுப்புகின்ற ஒளி தொடர்கள் தான் நாம சொல் அப்படின்னு சொல்றோம். அதற்கு என்ன ஒரே தகுதியா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு பொருள் குறிக்கணும். ஒரு சொல்லுக்கு வந்து ஒரு பொருள் இருக்கணும், அதுதான் சொல்லாகும். எல்லா ஒளித்தொடர்களும் வந்து சொல்லாயிருமா? ஆகாது. நம் வாயிலிருந்து எண்ணற்ற ஒளித்தொடர்களை உருவாக்க முடியும், எதை வேணாலும் நாம வந்து வெளிப்படுத்த முடியும் ஒளியாக. அதெல்லாமே வந்து சொல்லாயிடுமா அப்படின்னா ஆகாது. என்ன வேணாலும் நீங்க எவ்வளவு நீளமான எவ்வளவு எழுதத்தக்க ஒளி குறிப்புகளை நீங்க எழுப்பினாலும் அது சொல்லாயிடாது. அதற்கு வந்து இயல்பிலேயே ஒரு பொருள் இருக்க வேண்டும், அது பொருள் குறிக்க வேண்டும். அது எனக்கு என்ன பொருள் உணர்த்ததோ அது உங்களுக்கும் அந்த பொருளை உணர்த்தணும். இந்த இரண்டும் வந்து செயல்படும் இடத்துல தான் ஒரு ஒளி குறிப்பானது, ஒரு ஒளி தொடரானது சொல்லாகும். அப்ப தமிழில் வந்து பொருளற்ற எதுவுமே வந்து ஒரு சொல்லாக முடியாது. அது பிறமொழி சொல்லா இருந்தாலும் சரி, தமிழிலேயே உள்ள ஏதேனும் ஒரு ஒரு ஒளி தொடரை ஆனாலும் சரி, அதற்கு வந்து இயல்பிலேயே ஒரு பொருள் குறிக்கின்ற தன்மை இருக்கணும். இது முதல் தகுதி. இதை மீறிய எதுவுமே வந்து ஒரு சொல்லாக முடியாது. இதை வந்து நம்ம இலக்கணம் வந்து மிக தெளிவாக வரையறுத்திருக்கிறது. அதனால் ஒரு சொல்லாகத்தக்கது எது என்றால் அது பொருள் குறிக்கணும். இது முதல் தகுதி. பொதுவா பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து செம்மொழிகள்ல மட்டும்தான் புதிய புதிய சொற்களை உண்டாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் வந்து அடிப்படையில ஒரு உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ புதிய சொற்களை உண்டாக்கணும் அப்படின்னா இதனும் ஒரு வரையறை அப்படிங்கிறது தமிழுக்கு இருக்குதா, அல்லது அது எப்படி வரையறை செய்யணும் நம்ம? இப்ப வந்து ஒரு மொழி இருக்குங்க, மொழி வந்து 6000 மொழிகள் உலகத்துல இருக்கு. இதுல வந்து தனி செம்மொழி அப்படின்னு வந்து சிலவற்றை தான் நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு தான் ஒரு செம்மொழியான தன்மையுடைய மொழிகள் என்று ஏற்றுக்கொள்கிறோம். அவற்றில் வந்து தமிழும் ஒன்று. இப்ப நாம் அறிந்த செம்மொழிகளில் வந்து இப்ப தமிழ் இருக்கு, சமஸ்கிருதம் இருக்கு, இப்ப சீனம் இருக்கு. இவ இந்த பல மொழிகள் எல்லாம் வந்து வழக்கு ஒழிந்து விட்டவை. தமிழ் மட்டும்தான் மக்களிடையே பல பல கோடிக்கணக்கான மக்களிடையே வழங்கி கொண்டும் இருக்கு. இன்னொன்னு சீனத்தை சொல்லலாம். இப்ப இந்த தமிழ் மொழியில் வந்து ஏன் இது இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கு, இதனுடைய பழமையை வந்து கணக்கிடவே முடியல. இது இப்ப இது எவ்வளவு பழையதா இருக்கும் கணக்கிட முடியல. ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு வந்து எல்லாமே கிடைக்கிது, கல்வெட்டு கிடைக்குது, ஒரு இலக்கிய ஆதாரங்கள் இருக்கு, இலக்கணமே வந்து 2400 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த மொழிக்கு வந்து எவ்வளவு ஒரு தாழ்த்தி மதிப்பிட்டாலும் ஒரு 10,000 ஆண்டு பழமையுடையது அப்படிங்கிறதுல வந்து உறுதியா இருக்கலாம். அதுல வந்து மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு 3 சங்க காலங்களே வந்து ஒரு அதனுடைய கணிப்பே வந்து ஒரு 10,000 ஆண்டுகள் வரைக்கும் அது நீளுது. இப்ப 1300 ஆண்டுகளாக வந்து தமிழ்வேந்தர்கள் கூட்டணி அமைத்தார்கள்னு ஒரு கல்வெட்டு இருக்கு, உதயகிரியில இருக்கிற கல்வெட்டு, ஒரிசாவில் இருக்கிற கல்வெட்டு. அப்ப இதெல்லாம் வந்து சங்க காலத்திற்கு முந்தைய கால கணக்கு. அப்ப இந்த மொழி வந்து 10,000 ஆண்டுகளாக நிலவி வருகிறது, நீடித்து வருகிறது, மக்களிடையே வழங்குகிறது அப்படின்னா இதற்கு எவ்வளவு தன்மை இருக்க வேண்டும், எவ்வளவு பண்புகள் இருக்க வேண்டும், என்னென்ன நடந்திருக்கும் வரலாறு முழுக்க. இப்ப நம்முடைய வாழ்நாளிலேயே எண்ணற்ற நெருக்கடிகளை சந்திக்கிறோம், மொழிக்கான நெருக்கடிகள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையை கூட கேள்விக்குறியாகிற அளவிற்கு விளிம்பிற்கு செல்லக்கூடிய நிலைகள் உண்டு. அப்ப எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத தொடர்பில்லாத ஒரு பழங்காலத்தில் வரலாறு முழுக்க இந்த மொழியை பேசுகின்ற நாம் வந்து எண்ணற்ற நெருக்கடிகளை சந்திச்சிருப்போம், அது இந்த மொழியும் சந்திச்சிருக்கோம், இது நடந்து கொண்டே இருந்திருக்கும். இவற்றுக்கெல்லாம் முகம் கொடுத்து இன்று வரை அதன் தன்மை அழியாமல், அதன் புதுமை குன்றாமல், அதன் பழமையை இழக்காமல் இந்த மொழி வாழ்ந்து வருகிறது அப்படின்னா இதனுடைய தன்மை மிக மிக நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத, நீங்கள் கற்பனை செய்திராத, நீங்கள் அறிந்திராத அளவிற்கு பெரியது என்பதை நீங்க ஒப்புக்கொள்ளுங்க. அப்போ இந்த மொழியானது ஒரு உயர்தனி செம்மொழி, இது வந்து செம்மொழியாக விளங்கக்கூடியது. இதை வந்து எந்த ஒரு சொல்லையும் தனக்குள் ஏற்றுக்கொள்ளும், இப்புதிது படைக்கும், வருகின்ற எதற்கும் முகம் கொடுத்து தன்மயமாக்கிக் கொள்ளும், தானே அதற்கு நிகழ்ந்து கொடுத்து அதற்கேற்ப மாறிக்கொள்ளவும் வல்லது. இதெல்லாம் நமக்கு புரியுது. இது வரைக்குமான இந்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த தகவல் தொடர்பு முன்னேற்றங்கள் எல்லாம் பெருகுவதற்கு முன்னால் வரைக்கும் இந்த மொழியானது மொழியாகவே விளங்கியது அப்படின்னு சொல்லலாம். இந்த மொழியில் வந்து எல்லா அறிவும் வந்து வந்தது, எல்லா மொழிவாணர்களும் வந்து மதிக்கப்பட்டார்கள். இந்த ஒரு போக்கு வந்து மொழியின் அடிப்படையிலேயே இருந்தது நம் வரலாறு. கடந்த 50 ஆண்டுகளாகத்தான் பிறமொழி கல்வி, பிறமொழி மோகம் முதலானவை எல்லாம் பல்கி பெருகியவுடன் தான் இந்த மொழிக்கான ஒரு இன்றியமையாமை குறைந்து மக்களிடையே வந்து இது வந்து ஒரு பேச்சு மொழியாக, ஒரு புழங்கு மொழியாக மட்டும் நின்று கொண்டு கல்விக்கு மற்ற பயன்பாட்டுக்கும் ஆங்கிலத்தை பயன்படுத்துவது போன்ற ஒரு தன்மைகள் அதிகரித்து நாம் வந்து இந்த ஒரு 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 பின்னடைவை நாம் சந்தித்திருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை. அப்போ தமிழ் மொழியினுடைய இந்த தன்மை எந்த ஒன்றையும் வந்து தன்னகத்தை உருவாக்கி கொள்ளும், தனக்குள் ஏற்றுக்கொள்ளும், புதிது படைக்கும். வேறொன்று எந்த ஒரு கலையில் வந்தாலும் அறிவியலில் வந்தாலும் அது தனக்குள்ளாக அமைத்துக் கொள்ளும். அதற்கு அந்த பண்புகள் அனைத்தும் இந்த மொழிக்கு உண்டு. நம்முடைய அறியாமை தான் பிறமொழியை ஏற்றுக்கொண்டு பிறமொழி சொற்களை நாம் பயன்படுத்தி கொண்டு நாம் வந்து தமிழ்ல பயன்படுத்த முயல்கிறோம். அது வந்து நம்முடைய அறியாமை, நம்முடைய விழிப்புணர்வின்மை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.
இல்ல அப்பனா வந்து தமிழ்ல இயல்பாகவே வந்து அதாவது நீங்க சொல்றது போல எந்த மொழியிலிருந்து ஒரு சொல்ல நம்ம பயன்படுத்தினாலுமே அந்த சொல்லை தமிழ்படுத்துவதற்கான எல்லா விதமான கூறுகளும் செம்மொழியான தமிழ் மொழியில் இருக்குன்னு சொல்றீங்க. இருக்கு. அதான் நமக்கு வந்து ஒரு சொல் வந்து பொருளோடு தான் உள்ள வர முடியும். பொருள் இல்லாமல் வந்து ஒரு ஒலி குறிப்பாக உள்ளே வர முடியாது. ஒரு பிறமொழி சொல் வந்து அவங்க மொழிக்குள் தான் அது சொல். தமிழுக்கு வந்து அது வெறும் ஒலிக்குறி ஒலி குறிப்பு. அதை வந்து அந்த மொழியினுடைய அந்த மொழி என்ன பொருளை உணர்த்துதோ அந்த பொருளை தமிழுக்கும் கொண்டு வரணும், தமிழுக்கும் ஏற்றுக்கொள்ளணும். அந்த பொருளை அந்த பொருளை தரணும்ல, அதுதானே தமிழை வந்து மதிப்பதாகும். அந்த பொருளை நீக்கிவிட்டு வெறும் ஒலிக்குறிப்பை மட்டும் வைத்துக் கொண்டு இன்னொரு எனக்கு உங்களுக்கு அந்த ஒலிக்குறிப்பு எப்படி புரியும்? எனக்கு அந்த பிறமொழியினுடைய சொற்பொருள் எனக்கு புரியும், நீங்கள் அந்த பிறமொழியை அறியாதவர் என்றால் உங்களுக்கு அது எப்படி புரியும்? அப்ப நான் உங்களை வந்து நாம் இருவரும் தமிழில் பேசிக்கொண்ட நிலையில் ஒரு சொல்லை வந்து பொருளற்று நான் உங்களிடம் பயன்படுத்துவது எப்படி சரியாகும்? அது உங்களை வந்து உங்கள் நம்முடைய மொழியை வந்து பாழ்படுத்துவது மட்டுமன்றி உங்களையும் நான் வந்து இழிவுபடுத்துவதாக ஆகும் இல்லையா? அதனால் அது தவறு. இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி ஒன்று எழுது, எல்லாருக்குமே இந்த கேள்வி ஒன்று நினைக்கிறேன். உலகமயமாக்கல் நிலையில நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த உலகமயமாக்கல் நிலையில வந்து தமிழை ஒரு உலகளாவிய மொழியாக்கணும் அப்படின்னா தமிழ் மொழிக்கு தேவையானது மொழி பெயர்ப்பால் அது மொழி ஆக்கமா? ஏன்னா இப்போ நீங்களே கூட சொல்லியிருந்தீங்க, இப்போ ஒரு ஒரு வார்த்தை ஒன்று வருது, இப்போ கிளப் ஹவுஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை நீங்க சொல்லகம்னு வந்து ஒரு மொழிபெயர்ப்பு செய்யறீங்க. ஃபேஸ்புக் வந்து முகநூல்னு பயன்படுத்துறாங்க, ட்விட்டரை சுட்டுரைன்னு பயன்படுத்துறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிறுவனத்தின் பேர்களை ஏன் நீங்க தமிழ் படுத்துறீங்க, அது இந்த நிறுவனத்தினுடைய பெயர், அப்ப நிறுவனத்தின் பேரை நிறுவனத்தின் பெயராவே பாருங்க அப்படிங்கிறாங்க. இந்த சிக்கலை எப்படி நீங்க பாக்குறீங்க? இப்ப வந்து தமிழ் வந்து உலகளாவிய ஒரு நெருக்கடி, இதை உலக பரவல் மூலம் வந்து ஒரு உலகமயமாக்கலினுடைய நெருக்கடிகளை சந்திக்கிறது. இப்ப தமிழ்ல வந்து ஒரு பிறமொழி சொல் உள்ளே வரும் பொழுது நாம் உலகோடு நாம் தொடர்பு கொள்கிறோம், உலகினுடைய எல்லா ஒரு அறிவுத்துறையையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அவற்றை நாம் பயில்கிறோம், அதை பயன்படுத்துகிறோம், அவற்றினுடைய பயனாளியாகவும் நாம் இருக்கிறோம். ஆனா அங்க அந்த ஒரு உலகத்தினுடைய ஒரு ஒரு அறிவு, ஒரு செயலி அல்லது ஒரு தன்மை எது ஒன்றும் உள்ளே வரும் பொழுது அதனுடைய சொற்களோடு உள்ளே வருகிறது. இப்ப இங்க சொல்லுதான் பிரச்சனை, அந்த அறிவோ அதை பயன்படுத்துவதோ அவற்றோடு நமக்கு ஏற்படக்கூடிய வேறு முரண்பாடுகளோ ஒரு கேள்வி இல்லை. அந்த சொல் எப்படி வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபேஸ்புக் வருகிறது. ஃபேஸ்புக் வந்தோடனே அவர் ஏன் ஃபேஸ்புக்குன்னு அந்த நிறுவனத்தார் வைக்கிறாங்க? அது வந்து ஒரு பொருள் குறித்து தானே அவர் வைக்கிறாங்க. அவர் மொழியில் இது வந்து ஃபேஸ்புக் ஒரு முகங்களுக்கு இடையிலான ஒரு புத்தகம், இது முகங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம், அதற்கான புத்தகம் இது அப்படின்னு அவர் ஒரு உயர்ந்த பொருளில் அந்த அந்த ஃபேஸ்புக்னு ஆங்கிலத்தில் வைக்கிறார். தமிழுக்கு அது வரும் பொழுது அதை முகநூல் என்று தமிழ் சொற்களால் ஆக்கிக் கொள்வதில் எந்த தடையுமே இல்லையே. இப்போ தமிழ் மாதிரியான ஒரு மொழியில் தான் இந்த மொழிபெயர்ப்பையே செய்ய முடியும். சீனத்தில் வந்து இன்னும் வந்து அவர்களுடைய ஒழிப்போடு தொடர்பில்லாதவற்றையெல்லாம் அவர்கள் வெவ்வேறு மொழிகளில் அவர்களுக்குள்ளே உரிய அந்த இலக்கண வரம்புக்குட்பட்டு தான் மாத்திக்கிறாங்க. அப்ப அங்கும் வந்து இந்த வணிக பெயர்கள் எல்லாம் வந்து மாத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சீனத்துல சீனத்தில் வந்து இது ஒரு கேள்வி எழவில்லை. ஏனென்றால் அது ஒரு பெரும் மொழி, ஒரு பெரும் மக்கள் திரளால் பேசப்படுகிறது. அங்க வந்து அது கேள்வியே இல்லை, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நாம் தான் வந்து இருமொழி கொள்கையராக இருமொழி மனம் உடைய மனம் படைத்தவராக இருக்கிறோம். அதனாலதான் வந்து ஆங்கிலத்திற்கு முதலிடம் கொடுத்தோம். தமிழை வந்து வெறுமனே ஒரு பேச்சு மொழி, ஒரு வீட்டு பயன்பாட்டு மொழி என்கிற அளவில் வந்து நாம் ஃபேஸ்புக்னே ஏற்றுக்கொண்டு ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்கிறோம். உண்மை என்னன்னா, ஒரு சொல் நமக்குள் வரும் பொழுது அது என்ன பொருள் உணர்த்ததோ அந்த பொருளை நாம் நாடிக்கொள்வதுதான் சரி. பொருள் இல்லாமலேயே அந்த சொல்ல பயன்படுத்துங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. இது வந்து வணிக பெயரா அப்படின்னு கேட்டா, வணிகம் வந்து வணிகத்திற்கு என்னங்க நாம முதலிடம் கொடுக்கணும், வணிகத்திற்கு நாம் ஏன் வந்து தலையில் தூக்கி சுமக்கணும்? ஒரு வணிக நிறுவனம்ங்கிறதுக்கு வந்து அது பொருளாதாரத்திலயோ வணிகவியல்லையோ நீங்க போய் பாத்தீங்கன்னா, ஒரு நிறுவனம்ங்கிறது இன்னைக்கு தோன்றும் நாளைக்கு மறைந்து விடும், ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும். இந்த வணிகங்களினுடைய வணிக நிறுவனங்களினுடைய சராசரி ஆயுள் அப்படின்னு ஒரு 17 ஆண்டுகளை தான் சொல்றாங்க. ஒரு நிறுவனம் வந்து எவ்வளவு பெரிய நிறுவனமா இருந்தாலும் ஒரு சில நிறுவனங்கள் 100 ஆண்டு இருக்கும், ஒரு சில நிறுவனங்கள் 3 ஆண்டு 4 ஆண்டுகள் தான் இருக்கும். அப்ப இவற்றினுடைய சராசரி ஆயுளே வந்து ஒரு 16-17 ஆண்டுகள் தான். அதற்கு மேல அவை நிலைக்காது. இப்ப பிபிஎல் ஒரு டிவி நிறுவனம் இருந்தது, இருக்கப்ப வீடியோ கான் இருந்தது, இப்ப இருக்கா, அதெல்லாம் மாறி போய்விடும் இல்லையா? அந்த மாதிரி அதெல்லாம் எவ்வளவு பெரிய நிறுவனங்களாக இந்த நாட்டில் விளங்கின, எத்தனையோ வங்கிகள் இருந்தன, பெருநிறுவனங்களாக. இவையெல்லாம் என்ன ஆயிற்று? அப்ப நீங்களுக்கே தெரியும். ஆனா சில நிறுவனங்கள் இருக்கு, இப்ப டாடா நிறுவனங்கள் எல்லாம் இருக்கு, 100 ஆண்டுகளாகவும் இருக்கு. அப்ப இதனுடைய ஆயுள் கணக்கு போட்டு பார்த்து இது ஒரு 15-17 ஆண்டுகள் தான் வந்து ஒரு நிறுவனத்தினுடைய ஆயுள் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது உலகறிந்த ஒன்று. அப்போ அது வந்து ஒரு பெயரோட ஒரு பெயர் சொல்லோட வந்து ஒரு மொழிங்கிறது ஒரு 10,000 ஆண்டு ஒரு நிறுவனம், அது ஒரு பெரு நிறுவனம் இல்லையா? அந்த 10,000 ஆண்டு மரபு ஒரு அறிவினுடைய ஒரு செழுமையை வந்து இதை போன்ற ஒரு வணிகம், சிறு வணிகம், சின்ன வணிகமா இருக்கலாம், அது நாளைக்கு தோத்து போயிடலாம், அந்த வணிகம் நாளையோட முடிந்து விடலாம்,
ஆனா அது ஏற்படுத்திய தாக்கம் வந்து இந்த மொழியில் அப்படியே நிலவும். அந்த சொல்லுக்கு மாற்றாக நாம் பயன்படுத்திக் கொள்வதில் அந்த வணிகத்தவரே எப்படி மறுப்பாங்க? அல்லது அவர்களுக்கு நாம் நன்மை தானே செய்யறோம், நியாயமா அவர்களே வந்து நமக்கான மொழியோடும் சொற்களோடும் வந்து இறங்க வேண்டும். அதை அவர்கள் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் இங்க நிலைமை அப்படி, அதை அவர்கள் அப்படியே வருது. இங்க ஆங்கிலம் தானே பேசுறாங்க, இந்த மக்கள் ஆங்கிலத்தோடு தானே தொடர்புடையவர்களா இருக்கிறாங்க, இவங்க ஆங்கிலத்தோடு தான் வாழட்டும்னு தான் அவங்க வர்றாங்க. இல்லைங்க, நாம் தமிழோடு தான் இருப்போம், நாங்க தமிழாகத்தான் எல்லாத்தையும் பார்ப்போம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க தமிழோடு வருவாங்க. அந்த சூழலை நாம தானே ஏற்படுத்தணும், அதை நாம் ஏற்படுத்தவில்லையே. நாம் இருமனத்தவர்களாக இரு ஆங்கிலத்திற்கு பிள்ளைகளாகவா நாம் இருக்கிறோம்? தமிழ் தமிழைத்தானே நாம தூக்கி பிடிக்கணும். புரியுது. இப்ப உதாரணத்துக்கு, இப்ப வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில சொல்லுக்கு நம்ம வந்து நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவதை காட்டிலும் அருவி அப்படின்னு சொல்றதுதான் நம்ம வந்து எப்பவுமே முதன்மைப்படுத்துறோம். அப்படி இருக்கும்போது நீங்க அப்படியே மொழிபெயர்ப்பது, ஃபேஸ்புக் முகநூல் அப்படியே மொழிபெயர்ப்பது அப்படிங்கிறது சரியான ஒரு சொல் நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு சந்தேகத்துக்காக கேட்கிறேன். இப்ப வந்து அருவி அப்படிங்கிறது வந்து ஒரு இயற்சொல், அது வந்து தமிழில் தானாக தோன்றி விளங்கிய ஒரு சொல். அது நீரினுடைய உயரத்திலிருந்து பள்ளத்திற்கு விழும் பொழுது அதை நாம் அருவி என்கிற ஒரு இயற்கையான சொல், அது வந்து அந்த சொல்லால் நாம் வழங்குகிறோம். இப்ப வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சின்னு சொல்லும் பொழுது அது தமிழுக்கு ஒரு புது வரவு. வீழாறு அப்படிங்கறதுதான் வந்து அருவிக்கான இன்னொரு சொல். ஆறு வந்து விழுகிறது, வீழ் ஆறு அப்படிங்கிறது இலக்கிய பயன்பாட்டில் உள்ள சொல். அந்த வீழாறு அப்படின்னு சொல்றது அது ஆறாக இல்லாத போது அது வெறும் வீழ்ச்சி, நீரினுடைய வீழ்ச்சி, வீழ்கின்ற நீர், அந்த அளவுலதான் நம்ம நீர்வீழ்ச்சிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துறோம். அப்போ ஒரு புதுச்சொல் வாட்டர் ஃபால்ஸ்ங்கிற ஒரு ஆங்கில தொடர் வழியாக நமக்கு வந்து நீர்வீழ்ச்சிங்கிற ஒரு புதுச்சொல்லும் கிடைக்குது, ஒரு புது பயன்பாடும் கிடைக்குது, நமக்கு இன்னொரு வரவு கிடைக்குது. பாத்துக்கோங்க, நம்ம சொல்வளம் இந்த இடத்துல பெருகுது. அருவின்னு சொல்றோம், நீர்வீழ்ச்சின்னு சொல்றோம், யாருக்கும் எந்த குறையும் இல்லை. அருவின்னு சொல்றது இயல்பா இருக்குது, நீர்வீழ்ச்சின்னு சொல்றது இன்னும் கொஞ்சம் தமிழில் கொஞ்சம் உருவகப்படுத்தி அந்த 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 சித்திரத்தை தருவதை போன்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. இது ரெண்டுமே நன்றுன்னு நான் சொல்லுவேன். அருவியை பயன்படுத்துறவங்க பயன்படுத்துவாங்க, நீர்வீழ்ச்சின்னு ஒரு இடத்துல பயன்படுத்துறவங்க பயன்படுத்தலாம். இதுல வந்து தமிழுக்கு நல்லது, இது தமிழ் எந்த இடத்துலும் வந்து குறைபடவில்லை என்று நான் சொல்லுவேன். இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். இப்போ இன்னொரு எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த பிறமொழி சொற்களை வந்து அப்படியே வந்து பயன்படுத்துங்க, நீங்க வந்து அதை தமிழ் படுத்தின அப்படிங்கிற பேர்ல ரொம்ப வெளிப்படையா விமர்சனத்தை சொல்லணும்னா சமூக வலைதளங்களை வந்து தமிழ் தீவிரவாதமே பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப ஒரு உச்சகட்டால விமர்சனம் பண்றவங்களா இருக்கிறாங்க. இந்த விமர்சனம் நீங்க எப்படி பாக்குறீங்க? பிறமொழி சொற்களை தமிழில் நீங்க அப்படியே பயன்படுத்தும் போது தமிழ் மொழியும் குறிப்பாக தமிழர்களும் இழப்பது என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப ஒரு சொல்லை வந்து நான் எழுதி செல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து என்னால் ஒரு பிறமொழி சொல்லை வந்து எப்படி நான் ஆள முடியும்? நான் எழுத்துக்கு நான் வந்து உண்மையானவனா இருக்கணும், அந்த எழுத்தை படிக்கிறவர்களுக்கு நான் உண்மையானவனா இருக்கணும். ஒரு சொல்லை வந்து இப்ப காபி அப்படின்னு நீங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து குழம்பி அப்படிங்கிற ஒரு சொல்ல வந்து தமிழறிஞர்கள் சொல்றாங்க. அது காபி கொட்டை வந்து ஒரு குதிரையினுடைய குழம்பு வடிவத்தில் இருக்கும், கால் குழம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த வடிவத்தில் இருப்பதால் அது காபி குழம்பி அப்படின்னு சொல்றாங்க. காபிங்கிற அந்த சொல்லுக்கு பொருளே குழம்பி தான், குழம்பு வடிவத்தில் உள்ள ஒன்று அப்படிங்கிறது அர்த்தம். காப்பிங்கிற சொல்லினுடைய பொருளே குழம்பு வடிவத்திலானது அப்படிங்கறதா பொருள். அதனாலதான் அது குழம்பி அப்படிங்கிறாங்க. குழம்பு போன்ற கொட்டையை வறுத்து நம்ம காய்ச்சி குடிக்கிறோம். அப்ப ஒரு எழுத்தாளர் வந்து காப்பின்னு எழுதும் பொழுது 25,000 தடவை தன் வாழ்க்கையில காப்பி காப்பின்னு எழுதிட்டு இருந்தா இந்த மொழிக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு தீங்கு, இதை வந்து அவரு தான் முடிவெடுக்கணும். நீங்க ஒரு எழுத்தாளர் வந்து காப்பிங்கிற சொல்லினுடைய பொருளையும் கருத மாட்டாரு, காப்பி எதை குறிக்கிறதுனும் நோக்க மாட்டாரு, அதற்கு அதை தமிழில் எப்படி வழங்க வேண்டும் என்றும் கருத மாட்டாரு. வாழ்க்கை முழுக்க காப்பி காப்பின்னு எழுதிட்டு இருப்பார், 25,000 தடவை எழுதுவார் தன்னுடைய வாழ்நாளில். அதை அந்த அந்த வாசகன் வந்து 25,000 தடவை படிப்பான். அப்ப ஓரிடத்திலாவது சரிபகுதியாவது அவர் வந்து குழம்பி என்று அவரே ஒரு சொல்லை உருவாக்கட்டுமே. அவர் தான் எழுத்து வல்லாராச்சா, எழுத்து ஆள்பவராச்சா, அவரே மொழியில் வந்து ஒரு சொல்லை உருவாக்க வேண்டிய இடத்துல அவர் இல்லையா? அவரு அவர் அப்படியே பயன்படுத்திட்டு போயிருவாரா? அப்ப அந்த ஒரு நோக்கம் கூட அவருக்கு கிடையாது. அப்ப அவர் வாழ்க்கை முழுக்க காப்பி காப்பின்னு எழுதிட்டு இருக்காரு. அவர் எல்லாரும் எப்படி எழுதி வச்சிருக்காங்க? தமிழில் எழுதியவர்கள் எல்லாம் பாருங்க, காப்பின்னு தான் எழுதி வச்சிட்டு இருக்காங்க. யார் குழம்பின்னு எழுதுனா, குழம்பின்னு எழுதுனா அது தமிழ் தீவிரவாதம். இது என்ன, இது ரொம்ப எளிமையான ஒரு ஒரு ரொம்ப ஒரு சிறுமைப்படுத்துவதாக இல்லையா? இது இந்த வாதத்தை எந்த அறிவுடையவராவது ஏற்றுக்கொள்வார்களா? அப்ப அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. எந்த ஒரு சொல்லையும் வந்து தமிழுக்கேற்ப வழங்குவது வந்து உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு. எழுத்தை ஆள்பவர்களும் கவிஞர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்குமான பொறுப்பு இது. இதை தட்டி கழித்து கொண்டு இதிலிருந்து இப்போ பிறமொழி சொற்களை அப்படி எடுத்து எடுத்து பயன்படுத்தி கொண்டிருப்பதை வந்து ஒரு எவ்வளவு யாருக்கு யாரை குறை கூறுவது என்கிற நிலையை மாறி போய்விட்டது பாருங்க. அப்ப இந்த தன்மையை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சரி, இதனால் வந்து தமிழுக்கு என்ன ஆகிறது, தமிழ் பெறுவது என்ன, தமிழர்கள் இழப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இப்ப நீங்க வந்து இன்னொரு மொழியை அறிந்து கொள்வதில் உங்களுக்கு எதுவும் தடையுள்ளதா? நீங்கள் இருவரும் ஆங்கிலத்தில் பேசிக் கொள்வதற்கு யார் உங்களுக்கு மறுப்பு சொல்ல போகிறார்கள்?
நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் பேசும் பொழுது காப்பின்னு சொல்லிக்கோங்க, அல்லது காப்பியும் அறிந்து கொள்ளுங்கள், குழம்பியும் அறிந்து கொள்ளுங்கள், இதுல என்ன உங்களுக்கு குறை? இது ஏன் இது இல்லைங்க அப்படி ஒண்ணு இருக்கவே கூடாதுங்கிற இடத்துல எப்படி நீங்க சொல்ல முடியும்? இல்லைங்க இப்படி ஒரு போக்கு இருக்கட்டும் அப்படின்னு தானே சொல்ல முடியும். இப்படி ஒரு போக்கு இருக்கட்டும்ங்க, இது ஒண்ணு, இதுவும் ஒரு வளர்ச்சி, இது ஒரு முறை. எது வரலாற்று நிற்கதோ, எது மக்களுக்கு வந்து ஏற்புடையதா இருக்குதோ அதை ஏத்துட்டு போறாங்க அப்படின்னு தானே இதை பார்க்க முடியும். இந்த ஒரு போக்கே கூடாதுங்க, இது வந்து தீவிரவாதம், இது இப்படி எப்படி சொல்ல முடியும்? ஒரு மொழியில் ஒரு சொல்லை சொல்வது எப்படிங்க ஒரு தீவிரவாதமாகும்? அப்ப அதாவது இந்த கருத்தியல் ரீதியா வந்து எவ்வளவு சிறுமைப்படுத்துகிறார்கள் இத்தகைய இத்தகைய இயக்கங்களை, இத்தகைய செயல்பாடுகளை என்பதை நீங்கதே பரிசீலித்து பார்த்துக்கலாம். நிச்சயமா. அப்போ இதன் மூலமா அதான் என்னுடைய கேள்வி இன்னும் நான் கூர்மைப்படுத்தணும்னா, இப்படிப்பட்ட பெருமொழி சொற்களை அப்படியே பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்வதனால மொழி எவற்றையெல்லாம் இழக்கிறது, தமிழர்கள் எவற்றையெல்லாம் இழக்கிறாங்க நினைக்கிறீங்க? ஒரு பிறமொழி சொல் தமிழுக்குள் வரும் பொழுது அதை அப்படியே ஆண்டு கொண்டிருந்தால் அந்த பிறமொழி சொல்லின் இடத்தில் பயன்பட வேண்டிய ஒரு தமிழ் சொல் தன்னுடைய வாழ்க்கையை இழக்கிறது. இதுல இருந்து உங்களுக்கு இதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. பிறமொழி சொல் தமிழுக்கு வருகிறது, ஒன்று வருகிறதா, இரண்டு வருகிறதா, அரிதாக வருகிறதா, ஏதோ ஒன்று எப்போதோ ஒன்று வருகிறதா? இல்லை, அன்றாடம் வந்து நூற்றுக்கணக்கான பிறமொழி சொற்கள் தமிழுக்குள் வருகின்றன. அப்ப தமிழினுடைய பயன்பாடு முழுக்க முழுக்க பிறமொழி சொற்களால் ஏற்று ஏற்று தமிழையே வந்து முழுக்க ஒரு 10 வாக்கியங்கள், 10 சொற்களாலான ஒரு வாக்கியத்தை எழுதும் பொழுது 7 சொல் பிறமொழி சொல் வருகிறது. அப்ப இது என்ன, இந்த மொழியே வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய தூய்மை இழந்து, தன்னுடைய வலிமை இழந்து, பெயர்ச்சொல் ஆற்றல் இழந்து, இது முழுக்க முழுக்க ஒரு 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 இன்னொரு ஒரு மணிப்பிரவாளம்னு சொன்ன அந்த நிலை போற தமிங்கலமாக மாறிவிடுகிறது. இதை வந்து நீங்க உணர்ந்திருப்பீங்க. இப்ப எல்லாம் சில சொற்களை எல்லாம் இது வட சொல்லா அப்படிங்கறது ஒரு வியப்பா இருக்குது. இது ஆங்கிலத்துல இது இப்ப மவ்வள் அப்படின்னு ஒரு சொல்லுங்க, ஒரு சினிமா பாட்டுல வந்துருச்சுங்க. என்னுடைய என் கூட இருந்த ஒரு பையன் வந்து மவ்வளை வந்து ஆங்கில அகராதியில போய் அந்த சொல்ல தேடுறான். அப்ப இது இப்படி ஒரு அறியாமை வளர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு சொல் ஆங்கில சொல்லா தமிழ் சொல்லாங்கிற அளவுக்கு அவன் வந்து வேறுபாடு தெரியாதவனா இருக்கிறான். ஆங்கில சொல் வந்து தமிழில் இப்படி பழக புழங்க புழங்க அதுவும் தமிழ் சொல்லும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். நீங்க வந்து உதாரணங்களா நீங்க என்ன பாக்குறீங்க, அப்படிப்பட்ட உதாரணங்களா நீங்க என்ன பாக்குறீங்க? இப்ப உதாரணத்திற்கு நானே கூட பாத்திருக்கேன், செய்தியாளர்களோ அல்லது செய்தி வாசிக்கும் போது கூட ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் சொல்லுவாங்க. அது ரொம்ப ஒரு புழக்கமான ஒரு வார்த்தையா மாறிடுச்சு போலீசார் அப்படிங்கிறது. ஆனா உண்மையிலேயே காவல்துறையினர் அப்படிங்கிற வார்த்தை தான் அவங்க ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணணும். ஆனா அவங்க அதையும் தவறு விடுறாங்க அல்லது வந்து மறந்துடுறாங்க. சோ இது மாதிரி எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பாக்குறீங்க? இப்ப நான் பேசும்போது நிறைய ஆங்கில வார்த்தைகள் வருது, அதனால கேட்கறேன். ஆமா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப போலீசார், கோர்ட்டார் கூறினர், போலீசார் கூறினர், இது என்ன இதனுடைய இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஆர் அப்படிங்கிறது தமிழ் பன்மை விகுதி. ஆர் என்பது வந்து தமிழ் நம்முடைய தமிழ் தன்மையுடைய விகுதி. போலீஸ்ங்கிறது பிறமொழி சொல். போலீஸ் ஆர் அப்படின்னு நம்ம சொல்லி அது எப்படியாவது ஒரு தமிழ்த்தன்மை ஏற்றி விட முடியுமா அப்படிங்கிறதுனாலதான் அப்படி ஒரு பயன்பாடு வந்துருச்சு, போலீசார் அப்படின்னு சொல்றது, கோர்ட்டார் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த இந்த கோர்ட்டார் போலீசார்ங்கிறதுக்கு நிகரா இவங்க தமிழ் சொல்லை தயக்கமின்றி ஆளக்கூடிய ஒரு மனப்பான்மை உடையவர்களாக இருந்தால் இவங்க வந்து இப்படி ஆண்டு இருக்க மாட்டாங்க. காவலர்கள், காவல்துறையினர், நீதிமன்றத்தினர், நீதித்துறையினர் இப்படி சொல்லிட்டு போயிருக்கலாமே, இவங்க வந்து இதையே ஆளலாமே, அது வட சொல்லாமே இருக்கட்டும், நீதிங்கிறது வட சொல் இருக்கட்டுமே, அது கூட ஆளலாமே. வட சொல் வந்து ஆங்கிலத்திலிருந்து நம்மை விடுபடுவதற்கு வட சொல் சற்றே உதவும், அதை நாம் வந்து ஏற்றுக்கொள்ளலாம். அதிலிருந்து வட சொல்லிலிருந்து நாம் தூய தமிழுக்கு மாறணும், அது இன்னொரு படிநிலை, அப்படி நாம் எடுத்துக்கலாமே. அதை வந்து நாம ஆளவில்லை, கருதவில்லை அப்படிங்கிறத உண்மை. சோ தமிழும் தமிழர்களும் வந்து புதிய சொற்களை கற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் உருவாக்கும் நம்ம தமிழுக்கு மொழிபெயர்க்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதமா இருக்கு, அதை நான் ஏற்கிறேன். எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஊர் பெயர்கள், கோவிலுடைய பெயர்கள்லாம் வந்து தமிழ் அல்லாத பெயர்களா இருக்கு. அது ஒன்று சமஸ்கிருத பெயர்களாக இருக்கலாம், அல்லது வடமொழி பெயர்களாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு மொழியினுடைய பெயரை தாங்கி நிற்கலாம். இந்த ஊர் கோவில் எல்லாமே வந்து ஒரு பண்பாட்டு கூறுகளா வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த பண்பாட்டு கூறுகள்ல நம்ம வந்து மெச்சக்கூடிய இது போன்ற பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா வடமொழியில் மாற்றப்பட்டிருப்பது. உதாரணத்திற்கு நம்ம வந்து காளியாத்தா மாரியாத்தான்னு வழங்கியிருப்போம், அவங்க வந்து ஸ்ரீன்ற ஒரு புதிய வார்த்தை வந்து போட்டிருப்பாங்க, ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ மாரியம்மன் போட்டிருப்பாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் காலத்தின் தேவை கருதி மாறி இருக்கிறதா, அல்லது நம்முடைய அறியாமையின் காரணமாக மாற்றப்பட்டிருக்கிறதா, எப்படி பாக்குறீங்க? இல்ல, தமிழ்நாட்டினுடைய ஊர் பெயர்கள் பெரும்பாலும் அதாவது தொன்று தொட்டு பார்க்கணும். ஒரு ஊர் வந்து ஒரு ஊரினுடைய பெயர் வந்து வெவ்வேறு பெயர்களால் வழங்கி வழங்கி வருகிறது. இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கு, அதை வந்து கோயமுத்தூர்னு சொல்லிக்குவாங்க, பேச்சு வழக்குல கோயம்புத்தூர் அப்படின்னு எழுத்துல எழுதுவாங்க. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா கோயம்பட்டூர் அப்படின்னு எழுதுறாங்க. அப்ப
அதற்கு ஆனா அதனுடைய உண்மையான பெயர் வந்து கோவன் புத்தூர். பேரூர் நாட்டு கோவன் உருவாக்கிய புதிய ஊர். கோவன்னா அரசன், கோவன்னா அரசன், கோவன்னாலும் அரசன், கோவன் புத்தூர் கோவனுடைய புதிய ஊர். அவன் ஏதோ அந்த ஒரு புதிதாக ஒரு ஊரை உருவாக்கி இருக்கிறான். ஊரை உருவாக்குவது வந்து அரசர்கள் காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய செயல். ஊர்களையும் கோவில்களையும் உருவாக்குவாங்க. அப்ப கோவன் புத்தூர் அப்படிங்கிற அந்த சொல் வந்து வரலாற்றிலேயே இப்படி வந்திருக்கு. திடீர்னு அந்த இடத்துல ஒரு புதிய அரசர் உருவாக்குனா அவர் பெயரால அந்த ஊர் வழங்கப்படும். அப்ப அது வந்து வீரகேரள நல்லூர், வீரகேரள நல்லூர்னு அது வழங்கப்பட்டிருக்கு. வரலாற்றுல ஒரு குறிப்பும் இருக்கு. அப்படியே வழங்கப்பட்டிருக்கு. என்னதான் அது வழங்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய அந்த நிலத்திற்கு என்ன இயற்கையோ, அங்க என்ன விளையுதோ, அங்க என்ன சிறப்போ, அதன்படியே வந்து அந்த ஊர் வந்து வழங்கப்படும். எல்லாம் பெரும்பாலும் தமிழ்நாட்டினுடைய ஊர்கள் வந்து மரப்பெயர்கள், நிலப்பெயர்கள், அந்த நிலத்தின் தன்மைகள், மேடு பள்ளம் இந்த மாதிரியான நீர்நிலைத்தன்மை இவற்றோட தொடர்புடையதாகவே இருக்கும். அந்த ஊரை வந்து ஊருக்கான பெயர்கள் வந்து தமிழ்த்தன்மையோட வழங்கப்படும். இப்ப ஊர் பெயர்கள் வந்து எப்படியும் வந்து ஒரு ஒரு 100,000 மேல் இருக்கும் என்பது நான் என்னுடைய கணிப்பு இருக்கிறது. அவற்றிலிருந்தே கூட நாம் இழந்த சொற்களை எல்லாம் மீட்டு விட முடியும். தமிழில் வந்து இழந்த சொற்கள், மறைந்து போன சொற்கள், அருகி போன சொற்களை எல்லாம் மீட்டு விட முடியும் என்பது என்னுடைய கருத்து. இப்போ நீங்க சொல்றதை போல அப்படி பார்த்தோம்னா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மாற்று பெயர்களை மீட்கணும் அப்படின்னா தமிழர்கள் என்ன செய்யணும் நீங்க சொல்ல வரீங்க? ஏன்னா இப்ப பல பேர் இது போன்ற நீங்க சொல்றதை போலவே இந்த பெயர் தான் புழக்கத்துல இருந்துகிட்டு இருந்துச்சு, இப்ப இப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மீண்டும் மாத்தணும்னா இல்லைங்க, ஏற்கனவே நம்ம தான் புழக்கத்துல பயன்படுத்திட்டோமே, பிறகு எதற்கு மாத்தணும் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புவாங்க. அப்ப இதை நீங்க எப்படி சரி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஊர் பெயர் இப்ப கோயம்புத்தூர் எழுதுறதுல வந்து நமக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா வந்து காலம் முழுக்க ஒரு சொல் வந்து கொஞ்சம் கொஞ்சோண்டு திரிந்து வழங்கும், கொஞ்சோண்டு மருவிக்கொள்ளும், கொஞ்சோண்டு பிறழும், கொஞ்சம் அதனுடைய மக்கள் பயன்பாட்டுக்கு ஏற்ப திரிந்து திரிந்து அது போயிட்டே இருக்கும். அந்த திரிபினுடைய அந்த திரிபுக்கும் ஒரு வழி இருக்கு. அதெல்லாம் வந்து முறையாக அறிய முடியும். இப்ப இதுதான் இப்படி திரிந்திருக்கு. வானம் என்பதுதான் மானம்னு நாம சொல்றோம். முயல் அப்படிங்கிறத முசலு அப்படின்னு நம்ம சொல்றோம் பேச்சுல. அப்ப இதெல்லாம் இந்த திரிபு எவ்வாறு தெரியும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து வரையறை இருக்கு. அது நமக்கு ஏற்கனவே உள்ளதுதான். அது போலதான் ஒவ்வொரு சொல்லும் தெரியும். அதில் ஒன்றும் குறையில்லை. இப்ப கோயம்புத்தூர்ங்கிறது கோயம்புத்தூர்னு எழுதுறது ஒன்றும் தப்பு இல்லை. கோயம்புத்தூர்னு எழுத போய் கோயம்பட்டூர்னு ஆங்கிலத்தில் எழுத போகும்போது எல்லாம் வேறையாயிடுது, வெவ்வேறு சொல்லாயிடுது. பாத்துக்கோங்க, அந்த ஒழிப்பே வேற ஆகிடுது. அப்ப கோயம்புத்தூர்னு திருத்தமா எழுதினாலே போதும், கோயம்புத்தூர் அப்படிங்கிறதுனால புத்தூர் தூய தமிழோட அப்படியே இருக்குது. கோவன் வந்து கோயன் ஆயிருக்கான், அவ்வளவுதான். அது இன்னுக்கு இம்மு வரலாம். இதெல்லாம் வந்து இலக்கணத்துல இடம் இருக்கு. அந்த பிறழ்ச்சி அந்த திரிபுக்கெல்லாம் வழி இருக்கு. இப்ப திருப்பையூர் அப்படிங்கறதுதான் திருப்பூர்னு ஆகி இருக்கு. திருப்பையூர் திருப்பூர் அந்த ஒரு அதாவது நீங்க தொடர்ந்து சொல்லும் பொழுது அந்த சொல் வந்து கொஞ்சோண்டு தொகுபடும், கொஞ்சோண்டு ஒன்றுக்கொன்று இணங்கும். அதெல்லாம் அந்த மறுவல் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனா அதனுடைய திருத்தமான வடிவம் இது என்கிற அறிவும் அது ஒருவேளை அதைத்தான் எழுத வேண்டும் அப்படின்னு நமக்குள் முடிவு செய்து கொண்டால் நீங்க கோயம்புத்தூர் கோவன் புத்தூர் எழுதுறதுல எந்த குறையும் இல்லை. அதை நீங்க எழுதலாமே, எழுத்தில் எழுதலாமே, அது ஒன்று புடவில் என்னென்னவோ எழுதிட்டு இருக்கோம், எழுத்தில் எழுதலாமே அவ்வாறு குறிப்பிடலாம். ஸோ நம்மளே தனித்தமிழ் இயக்கம்லாம் வந்து பார்த்த ஒரு நாடு தான். ஸோ தனித்தமிழ் நடை அப்படிங்கிறது இன்றைய உலகத்துல சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறாரா கவிஞர் முருகேஸ்வரன்? ஏன்னா பாவாணருடைய தமிழ் தனித்தமிழ் நடை அப்படிங்கிறது இன்னைக்கு செல்லும் நினைக்கிறீங்களா நீங்க? ஏன்னா எதுக்காக நான் பாவாணரை ரொம்ப குறிப்பிட்டு கேட்கறேன் அப்படின்னா, இன்றைக்கு வந்து இன்றைய நிலையிலும் சரி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம்னா, இந்த அரசியல் மாற்றமே திராவிட இயக்கங்கள் அப்படிங்கிறது வந்த பிறகுதான் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்படுறோம் பார்க்கிறோம். ஸோ திராவிட அப்படிங்கிற சொல்லிற்கே பாவாணர் வந்து தமிழிய அப்படிங்கிற ஒரு சொல்லாக்கத்தை வந்து கொடுத்தாரு. அதாவது திராவிட மொழி குடும்பம் பயன்படுத்தினா தமிழிய மொழி குடும்பம்னு பயன்படுத்துங்கன்னாரு. ஒருவேளை அது ரொம்ப அமலுக்கு வந்திருந்ததுன்னா இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை மாறி பேசியிருக்கலாம். ஸோ பாவாணருடைய தனித்தமிழ் நடை அப்படிங்கிறது சாத்தியமாகுமா நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க இன்று வந்து நிறைய எழுதுகிறோம், ஒவ்வொருவரும் எழுதுகிறோம். ஒரு 2010 முன்பு வரை ஒரு எழுத்து வந்து ஒரு அரிதாக இருந்தது, எழுதக்கூடிய சூழ்நிலை குறைவாக இருந்தது. நீங்கள் வந்து ஓரளவுக்கு பேசுனீங்க, தொழில் சார்ந்து நீங்க ஏதாச்சும் எழுதியிருப்பீங்க. ஆனால் கடந்த 10 ஒவ்வொருவரும் எதையேனும் ஒன்றை எழுதக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கோம். ஒரு நீங்க வந்து என் வினவி எனப்படுகிற வாட்ஸ்அப்பை பயன்படுத்தினாலும் நீங்க வந்து ஒரு செய்தியை வந்து நீங்க எழுத்துலதான் கேட்கறீங்க, என்னாச்சு வரட்டுமா என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். அப்ப இந்த ஒவ்வொருத்தரும் வந்து ஏதோ ஒன்றை வந்து ஒரு சினிமா பார்த்துட்டு ஒரு பதிவு போடுறது எல்லாமே வந்து எழுதப்படுது. அதெல்லாம் ஒரு கருத்தா இருந்தது. அப்ப எழுதக்கூடிய இடத்துல எல்லாருமே வந்துட்டோம். அப்ப எழுதும் பொழுது வந்து ஓரளவுக்கு நல்ல தமிழில் எழுத வேண்டும் அப்படிங்கிறது ஒரு இடம். அடுத்து பிழை இல்லாமல் எழுத வேண்டும் என்பது இன்னொரு இடம். அடுத்து ஓரளவுக்கு செம்மையாக, ஓரளவுக்கு நன்றாக, நல்ல நடையில் எழுதுவது என்பது இன்னொரு இடம். அதற்கும் அடுத்த உயர்ந்த இடம் தான் தனித்தமிழ் இடம்.
இதெல்லாம் இதையெல்லாம் கடந்து 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 வரும் பொழுதுதான் ஒரு தூய தமிழ்நடையிலான ஒரு இடத்திற்கு வந்து வர முடியும். தூய தமிழ்நடையில் எழுதக்கூடியவர் வந்து ஒரு எழுத்தாளராக இருக்கலாம், படைப்பாளராக இருக்கலாம், புனைவில் இயங்கக்கூடியவராக இருக்கலாம், கவிதை எழுதுபவராக இருக்கலாம், ஒரு நல்ல ஊடக செய்தியை தர வேண்டும் என்கிற நோக்குடையவராக இருக்கலாம். அவர் தான் வந்து எழுத வேண்டும், தனித்தமிழ் நடையை நோக்கி போக வேண்டும். இப்ப நான் வந்து என்னுடைய ஊடகங்களில் என்னுடைய முகநூல் பதிவுகளில் வந்து ஒரு 99 விழுக்காடு தூய தமிழ் நடையில் எழுத முயல்கிறேன், எழுதியும் வருகிறேன். அவற்றுக்கான சொந்த நல்ல சொற்களை பயன்படுத்தி அரிதினும் அரிதாக ஒரு பிறமொழி சொல்லை பயன்படுத்துவதில் எந்த குற்றமும் கிடையாது, அது வந்து பயன்படுத்தலாம். அரிதினும் அரிதாகத்தான் பயன்படுத்தணும். இங்க எழுதுவதில் அதான் முன்பே சொன்னது போல 10 உள்ள வாக்கியத்தில் வந்து 4 வந்து பிறமொழி சொல் வந்து பேர்ந்துகிட்டுன்னா நீங்க எழுது வந்து வந்து நீங்க தமிழில் எழுதவில்லை, நீங்க பிறமொழி சொல்லை கொண்டு எழுதுறீங்க. அது குறித்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு தான் இருக்கணும். அப்ப பாவாணர் சொல்கிற ஒரு தூய தமிழ்நடை வந்து முழுக்க முழுக்க இலக்கணத்தின் பார்ப்பட்ட உரைநடையது. இப்ப இலக்கணம் வந்து சிறிதே மீறப்படுது, கொஞ்சம் ஒருமை பன்மை வேறுபாடெல்லாம் இவர்களுக்கு இடையே இருக்கு. அதையும் மீறி ஒரு நல்ல நல்ல சொற்களை கொண்டு அவர்கள் வந்து எளிமையா எழுதிட்டு போகலாம். இப்போ எவ்வளவு எளிமையா எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல தமிழ்நடை தான் வரும். நீங்கள் எளிமையாக எழுதுகிற எந்த ஒரு நடையும் வந்து நல்ல தமிழ்நடையாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு உயர்வாக எழுதுகிறீர்களோ அதுவும் நல்ல தமிழ் நடையாகத்தான் இருக்கும். இந்த இடைப்பட்ட ஒரு நடைதான் வந்து பிறமொழி சொற் கலந்து அது சரியாக இல்லாமல் உங்களுக்கு ஐயம் ஏற்படுத்துகிற வகையில் இருக்கும். அதை வந்து எழுதி பழகணும், நன்கு எழுதணும், சிறப்பாக எழுதணும் அப்படின்னு ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னா நீங்க இவற்றையெல்லாம் தவிர்க்கலாம். இப்போ நான் அதுலயே சொன்ன மாதிரிதான் இன்னொரு கேள்வியும் இருக்கு, துணை கேள்வியை எழுது. நீங்க சொல்றதை கேட்கும் போது இன்றைய இளைய தலைமுறை குழந்தைகளோ இளைஞர்களோ பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் வந்து பேசுறதுக்கே ரொம்ப கடினப்படுறாங்க. அது எப்படி நம்ம தமிழில் தூய்மையாக பேசுறது அப்படிங்கிறத நோக்கி ரொம்ப சிந்தனை செய்கிறாங்க. இவ்வளோ வார்த்தைகள் தமிழ் படுத்தணுமா எதுக்காக அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. அப்போ ஏற்கனவே அவங்க ஒரு அச்ச நிலைப்பாட்டிலையும் அச்ச மனநிலையில் இருக்கும்போது நீங்கள் இன்னும் தமிழை வந்து ரொம்ப ஒரு நம்ம ஒரு கட்டுக்குப்பாக பயன்படுத்தணும்னு சொல்றது வந்து அவங்கள இன்னும் புறந்தளிடாது, அவங்கள ஒரு வட்டத்துக்குள்ளே வரவேற்கிறதுக்கு முன்னாடியே தள்ளி விட்டுற மாதிரி இல்லையா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இப்ப எல்லா சொற்களையும் வந்து தமிழ் படுத்தி பயன்படுத்தக்கூடிய இடத்தில் வந்து எல்லாரும் இல்லை. எந்த சொற்களை வந்து எந்த இடத்தில் நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ அவற்றுக்கான சொற்களை தானே தமிழில் ஆளப்போவீங்க. எல்லா சொற்களையும் வந்து தமிழில் ஆளக்கப்ப வேதியியல் சொற்கள் இருக்கு, அதை வந்து தூய தமிழ்ல பயன்படுத்தக்கூடிய இடத்துல நம்ம எல்லாருமே இல்லையே, துறை சார்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. அவங்க பயன்படுத்தலாம் அல்லது பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுக்குள் பேசிக்கொள்ளலாம். அதை மீறி இப்போ ஆக்சிஜன் ஒரு சொல் வந்து பொது பயன்பாட்டுக்கு அதிகமா பயன்படுது அப்படின்னா அதை உயிர் வழின்னு சொல்லிட்டு போகலாம். அது எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய இடத்திற்கு அந்த சொல் வந்து வரும் பொழுது மேலெழுந்து வரும் பொழுதுதான் அந்த நிலை ஏற்படுது. அப்போ இதை குறித்து அஞ்ச வேண்டியதற்கு ஒன்றுமே இல்லை. இப்ப அது என்ன ஒரு உயிர் தரக்கூடிய காற்றுங்கிற பொருள் உங்களுக்கு தருது, ஆக்சிஜன்ல என்ன பொருள் கிடைக்கும்? அப்ப அது வந்து உங்களுக்கு தெளிவா இருக்கு. அப்ப ஒரு சொல் வந்து ஒரு 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 கலை சொல், ஒரு பிறமொழி சொல் அல்லது அவ்வாறு அறியப்பட்ட ஒரு சொல் வந்து பொது பயன்பாட்டுக்கு வரும் பொழுது அதனுடைய தமிழ் சார்ந்த ஒரு ஆக்கத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். எல்லாவற்றையும் நான் தமிழோடு அறிந்து வைக்கணும் அப்படின்னா ஒண்ணுமில்லை, அந்த அளவுக்கு எல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. இயல்பாகவே உங்களுக்கு ஒரு தமிழ் சொல்ல பயன்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கும் பொழுது அதை நீங்கள் ஆண்டா போதும். அதை வந்து ஒரு தமிழில் இயங்கக்கூடியவர்கள் வந்து அதை முன்னெடுப்பாங்க, இதற்கு இதை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பின்பற்றினாலே போதுமே. இல்ல, எப்படி நம்ம பிறமொழி சொற்களை வந்து நம்ம தமிழ் படுத்துறதுக்கான முயற்சி ஈடுபடுறோமோ அதே போல இப்ப உதாரணத்திற்கு தமிழ் அப்படிங்கிற ஒரு சொல்லையே நம்ம ஆங்கிலத்தில் எழுதும்போது தமிழ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எழுதுறோம். உண்மையிலேயே உச்சரணும் தமிழ் அப்படிங்கறதான் உச்சரிப்பே வரும். அப்படி நம்ம ஏன் இன்னும் அதை நோக்கி ஏன் நம்ம நகரல? அப்போ தமிழ் அப்படின்னா இன்னொரு மொழியில நம்ம உச்சரிக்கும் போதும் தமிழ் அப்படிங்கிற உச்சரிப்போட வரணும், அதை நோக்கி நம்ம நகரல. இது வந்து தமிழ் சொற்களை ஆங்கிலத்தில் எழுதுவதை பற்றியது. ஒரு தமிழ் சொல்லை வந்து ஆங்கிலத்தில் வந்து தமிழாகவே எழுதணும். தமிழில் என்ன ஒழிப்புண்டோ என்ன வகையில நீங்க வந்து அதை வந்து உச்சரிக்கிறீங்களோ அந்த வழியிலேயே எழுதணும். அது வந்து இப்ப ஆங்கிலத்தை வந்து முதன்மைப்படுத்தியும் தமிழை வந்து பின்தள்ளியும் செய்த செயல் தான் இந்த மாதிரி தமிழை வந்து தமிழ்னு எழுதுனது. திருவள்ளிக்கேணியை ட்ரிப்ளிகேன் எழுதுனது, ஊர் பெயர்களை எல்லாம் இப்படி தஞ்சாவூரை தஞ்சூர்னு எழுதுனது. அப்ப இது எல்லாமே வந்து ஆங்கிலத்தை முன்னிலைப்படுத்தி எழுதுனதுதான் ஒன்றா இருக்கு. தமிழை முன்னிலைப்படுத்தி தமிழை ஆங்கிலத்தில் எழுதியிருந்தால் இந்த குறையெல்லாம் நேர்ந்திருக்காரு. இனிமேல் அப்படி எழுதலாமே என்ன, இனிமேல் இது நாள் வரைக்கும் எழுதியிருந்தோம், இது ஆங்கிலம் ஆண்டது, ஆங்கிலேயர்கள் 300 இருந்தார்கள், அவர்கள் எழுதி வைத்து விட்டு போன வழியில் எழுதி கொண்டிருந்தோம், இப்பொழுது நாம் எழுதலாமே, நாம் ஆங்கிலத்தை கையகப்படுத்தி நம்முடைய தமிழ் சொற்களை ஆங்கிலத்தில் தமிழில் உள்ளவாறே எழுதலாமே, யார் இதை குறை என்று சொல்ல முடியும்? தஞ்சாவூரை நீங்கள் தஞ்சாவூர் என்று எழுது ஆங்கிலத்தில் எழுதினால், TKCANJ என்று எழுதினால் யார் என்ன செய்து விட முடியும்? இதை யார் மறுக்க முடியும்? அதே மாதிரிதான் அந்த பாவாணர் விஷயத்துல இன்னொன்னு உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஒருவேளை பாவாணர் சொல்லியிருந்த தமிழிய அப்படிங்கிற வார்த்தை புழக்கத்துல வந்திருந்தா திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை வந்து மொழிங்கி போயிருக்குமா சார்? அது நான் உங்கள்கிட்ட கேட்கணும். இது வந்துங்க மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்குவதற்கு முன்பாக இருந்த கருத்தியல்கள்.
அவை வந்து முழுக்க முழுக்க தென்னிந்தியாவை தொடர்பு படுத்திய ஒன்று. அவற்றை நோக்கித்தான் வந்து திராவிட முதலான சொற்கள் எல்லாம் வந்து பயன்பாட்டுக்கு வந்தது. எல்லா பெரியவர்களும் வந்து பயன்படுத்தி இருக்காங்க. அதற்கிடையில் வந்து தனித்தமிழ் இயக்கங்கள், தனித்தமிழ் முயற்சிகள் எல்லாம் முன்னெடுக்கும் போது தமிழியம், தமிழ் சார்ந்து என்று எல்லாம் பேசினாங்க. அவர்கள் வந்து அதை பயன்படுத்தினாங்க. இதை வந்து தமிழியம் என்று பயன்படுத்தினாலும் சரி, திராவிடம் என்று பயன்படுத்தினாலும் சரி, தமிழைத்தான் முன்னிறுத்தணும். தமிழ் தான் அங்கே முக்கியம். தமிழைத்தான் வந்து முதன்மைப்படுத்த வேண்டும். அதனால் வந்து பாவாணர் சொன்ன வழியில் ஏற்றுக்கொண்டவர்கள் தமிழியம்னு பயன்படுத்தலாம், அதுல ஒன்றும் தவறில்லை. அது அப்படி பயன்படுத்துறது இதுல ஒன்று முரண்கள் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இணையான சிலவை அதை வந்து நாம் வந்து அறிதலின் வழியாக நாம் கலந்து கொள்ளலாம். இப்போ நம்ம நண்பர்கள் வந்து ஒரு சில பேர் வந்து உங்ககிட்ட நேர்காணல் அப்படின்னு சொன்னதும் முக்கியமான ஒரு சில வார்த்தைகளை அவங்களுக்கு தமிழ்ல தெரியணும் அப்படின்னு விரும்பக்கூடிய வார்த்தைகளை வந்து நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவர்கள் அனுப்பியிருக்கக்கூடிய வார்த்தைகளை நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க அவற்றுக்கான தமிழ் வார்த்தைகளை நீங்க வந்து சொல்லுங்க, நேர்களும் அறிந்து கொள்வார்கள். பிரியாணி அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல வார்த்தை இருக்கான்னு கேட்கிறாங்க. பிரியாணி ஊன் சோறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா வந்து சோறு, அது சோறு தான் பிரியாணி, வேற ஒண்ணும் இல்லை. பிரியாணியினுடைய செய்முறை எல்லாம் பாருங்க, அதை வந்து அது சோறு, அதோடு வந்து ஊன் கலந்து அவற்றுக்கான வந்து பொருட்கள்லாம் சேர்த்து அது கிண்டப்படுது, இதுதான் வந்து பிரியாணி. இதை வந்து தமிழில் ஊன் சோறு என்று சொல்லலாம். புலவுன்னு சொன்னாங்க, அதை விட இந்த ஊன் புலவுன்னா வந்து இப்போ புலால் சார்ந்த ஒரு பெயர், ஊன் சோறு என்று சொல்லலாம் பிரியாணிய. ஊன் சோறு. சோப், வழலை கட்டி, வழுவழுப்பு தான் அதனுடைய தன்மை. சோப் அப்படிங்கிறது வழுவழுப்பு, அதனால வழலை கட்டி அப்படின்னு சொல்லலாம். காதணி பாடி, காதில் அணி அணி, அதாவது வானம் பாடின்னு ஒரு சொல்லு இருக்குங்க, வானத்தில் பாடிக்கிட்டு இருக்கும் அது வானம் பாடி. அது அந்த பறவைக்கு அந்த வானம் பாடிங்கிற பேரே கவித்துவமா இருக்கு பாருங்க. அந்த பறவை சிட்டுன்னு சொல்ற மாதிரி இயல்ப இல்லாம அது ஒரு கவித்துவமான சொல், வானம் பாடின்னு. அப்ப நம்ம காதில் அணிந்து அது பாடிக்கிட்டே இருக்கும். பெரும்பாலும் முதன்மை செயல் வந்து பாடுவது, இந்த பேசுறதெல்லாம் பயன்படுத்துறோம். இப்போ பாடுவது அதனுடைய முதன்மை செயலா இருக்குது. காதில் அணிந்து பாடுவது அது அதனுடைய செயல். அதனால காதணி பாடி அப்படின்னு நான் சொல்றேன். இது என்ன உருவாக்கிய சொல், காதணி பாடி. சாக்ஸ், சாக்ஸ் காலுரை, காலுரை காலுரை அடியுரை என்ன வேணாலும் சொல்லலாம். பெர்ஃபியூம், பெர்ஃபியூம் மனத்தெளிகை, மன வாசனை. ஃபில்டர் காஃபி, ஃபில்டர் காஃபி அத வடிகட்டிய குழம்பிதான் இது, அதுவே பாருங்க, அதுவே சொற்றொடர் தான் இது நமக்கு. ஆமா, வடிகுழம்பின்னு சொல்லிக்க வேண்டியதுதான், வடித்த குழம்பி தானே அது, வடிகுழம்பி. இன்ஹேலர், இன்ஹேலர்னா வந்து உள்ளுறிஞ்சி அப்படின்னு சொல்லலாம். தர்ப்படம், சுயமின்னு சில பேர் சொல்லுவாங்க, சுயம் சுயம் வடமொழி, அதனால தர்ப்படம், தன் படம் அதானே தர்ப்படம். குழு எடுத்துட்டீங்கன்னா, அதாவது குரூப் எடுத்தீங்கன்னா அது குழுப்படம், அவ்வளவுதான். ஹலோ அப்படின்னு பயன்படுத்துறாங்களா, ஹலோ அப்படிங்கறது வந்து என்ன மாதிரி சொல் நீங்க தமிழ்படுத்த முடியும் நினைக்கிறீங்களா? ஹலோ, வணக்கம், வணக்கம்னு சொல்லலாம், வணக்கம், அவ்வளவுதான். ஹலோங்கிறது என்னங்க, இப்ப அறிமுகப்படுத்தி ஒரு சொல்கிற ஒரு முதற் சொல் இல்லைங்களா, வணக்கம்னே சொல்லலாம். ஏங்க ஏனுங்க பேச்சு வழக்குல அந்த மாதிரியான சொல்லுதான் அது. ஷூ, காலனி. வெப்சீரிஸ், வெப்சீரிஸ் வலைத்தொடர், வலைத்தொடர். ஓகே, கரிஷ்மா, கரிஷ்மா, கரிஷ்மா ஆற்றலன் அதானே இந்த சொல்லனுடைய பொருள் என்ன? ஆமா, கரிஷ்மாட்டிக் பவரோட இருக்கிறாருப்பா அப்படின்னு. ஆற்றலர், ஆற்றல் நிறைய இருக்குங்க. விக்டிம், இதுக்கெல்லாம் வந்து தமிழ் சொல் கிடையாது, தீங்கிரை அப்படின்னு சொல்லலாம். அதை நிறைய இருக்கு. அந்த மாதிரி நானே வந்து ஒரு 500 சொற்களுக்கு மேல உருவாக்கியிருக்கேன், 1000 சொற்கள் உருவாக்கியிருக்கேன் தமிழ்ல இந்த மாதிரி பொது சொற்கள். அது வந்து நான் ஒரு பட்டியல் கூட தரேன். நிச்சயமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நிறைய நண்பர்கள் கேட்ட பிறமொழி சொற்களுக்கு நல்லா தமிழ் சொற்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதே சமயம் தமிழ் குறித்தான ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விகளுக்கு ரொம்ப நிதானமா ஆழமான புரிதலோட பதில்களை கொடுத்துருக்கிறீங்க. எங்களோட இணையத்தின் வாயிலாக இந்த நேரத்தை நினைவு கொண்டு எங்கள் தமிழ் நிகழ்வில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி மகுடேஸ்வரன் சார். நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தமிழ் உலா நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.